तपस्या अर्थार्थ प्लेन बुद्धि அனைவரையும் அவ்யக்தி பரிவாருக்கு வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 28. தபஸ்யா என்றால் ஒரு தெளிவான புத்தியை கொண்டிருப்பதுடன் சேவை செய்யும் பொழுது ஒரு பணிவான கருவியாக இருப்பதாகும். இப்பொழுது நாம் அவ்யக்தி சிக்னலை கேட்கலாம். ஏதாவது ஒரு குழந்தை ஏதோ ஒரு தவற்றை செய்துவிட்டால் பாபா உடனே அதை கூறிவிடாமல் அந்த குழந்தைக்கு படிப்பினை மூலம் யுக்தியுடன் கூறியும் அக்குழந்தைக்கு இன்னும் அதிகமான அன்பை செலுத்துவார். உடனே பாபாவின் அன்பின் மூலமாகவே தனது தவற்றை அந்த குழந்தை உணர்ந்துவிடும். அவ்வாறு ஃபாலோ ஃபாதர் செய்யுங்கள். என்ன செய்வேன், எப்படி செய்வேன், இப்படி செய்வதா அல்லது அப்படி செய்வதா, இவை போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் ஃபாலோ ஃபாதர் தான். பாபாவை காப்பி அடிக்க வேண்டும், தன்னுடைய புத்தியை பயன்படுத்த கூடாது. இன்றைக்கு பாபாவுடைய பிக்சர் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். தீதியுடைய வீடியோ இருக்காது இன்னைக்கு நிகழ்ச்சியில. புத்தியை நாம் தெளிவாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு பாபாவினுடைய சிக்னல் நமக்கு கிடைக்கும். நாம என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு வரும்போதெல்லாம் நீங்க உடனே தந்தையை நான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு கொண்டு வரணும். ஏன்னா தந்தையை நாம பின்பற்றுகின்றோம் அப்படிங்கிற போது நம்முடைய இலக்கை சென்று நாம் அடைவோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கின்றோம். நம்முடைய புத்தி எப்பொழுது ஸ்ரீமத்திலிருந்து விலகி போகின்றதோ அப்பொழுது நாம் தொலைந்து போகலாம். ஆனால் நாம் தந்தையை பின்பற்றும் போது நிச்சயமாக நம்முடைய இலக்கை நாம் சென்று அடைவோம். உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும், குழப்பங்கள் இருந்தாலும், அல்லது உங்களுக்கு தெளிவு வேண்டுமானாலும் பாபா முன்னால் சென்று அமருங்கள். பாபாவிடம் திருஷ்டியை பெறுங்கள். அப்போ பாபாட்டிருந்து உங்களுக்கு தெளிவான டைரக்ஷன் கிடைக்கும், என்ன செய்யணும் அப்படின்னு. ஒரு தரம் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து மீடியால சம்திங் வந்து பாபாவை பத்தி தப்பா சொன்னாங்க. அப்போ வந்து குழந்தைகள் எல்லாம் பாபாட்ட போய் பாபா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் போய் பாபாட்ட கேட்டாங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் எழுதுங்க, வேற எந்த வந்து அவங்க பாபாவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அவங்க தவறா அப்படின்னு அவங்கள பத்தி எதுவும் வீணான எண்ணங்களை வச்சுக்காதீங்க அப்படின்னு. பாபா அவ்வளவு ஞாரா பியாராவா இருந்தார், விடுபட்டு இருந்தார். பாபா எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதை ரொம்ப கரெக்டா துல்லியமா பாபா கடைபிடிப்பார். எப்பொழுதும் நாம் தந்தையை பின்பற்ற வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.